திருப்பூரில் சாய கழிவுகள் காரணமாக கடந்த 20 ஆண்டுகளாக திறக்கப்பட்டிருந்த சின்ன முத்தார் அணை மதகுகள் நொய்யல் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் அடைக்கப்பட்டுள்ளன. இதில் தேக்கப்படும் நீர் ஆத்துப்பாளையம் அணைக்கு திறந்துவிடப்பட்டுள்ளதால் சுற்று வட்டாரத்தில் உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நொய்யலாறு கோவை மாவட்டத்தில் உருவாகி திருப்பூர் மாவட்டம் வழியாக பாய்ந்து ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே காவிரி ஆற்றில் கலக்கிறது. இந்த ஆற்று நீரை திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்ட விவசாயிகள் பயன்படுத்தும் வகையில் ஒரத்துப்பாளையம் மற்றும் சின்னமுத்தூர் பகுதியில் அணைகள் கட்டப்பட்டன. ஆனால் சாய கழிவுகளை நொய்யலாற்றில் திறந்துவிட்டதால் நிலத்தடி நீரின் தன்மை பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் வழக்கு தொடர்ந்ததால் நொய்யலாற்றுக்கு குறுக்காக அணைகளில் நீர் தேக்கக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டது. ஆனால் மாண்புமிகு அம்மாவின் தொடர் நடவடிக்கையால் ருப்பூரில் சாய ஆலைகள் ஜீரோ டிஸ்சார்ஜ் தொழில்நுட்பம் மூலம் சாய கழிவுகளை வெளியேற்றி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து காங்கேயம் பகுதியைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் 5 பேர் நொய்யலாற்றில் வரும் வெள்ள நீரை சின்னமுத்தூர் தடுப்பணையில் தடுத்து ஆத்துப்பாளையம் அணைக்கு திருப்புவது குறித்து ஆய்வு மேற்கொண்டு அதன் அறிக்கையை தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அறிக்கை சமர்ப்பித்திருந்தனர். இதன் அடிப்படையில் தற்போது நொய்யலாற்றில் வரும் மழைநீர் சின்னமுத்தூர் தடுப்பணை மூலமாக ஆத்துப்பாளையம் அணைக்கு செல்கிறது. இதனால் 20 ஆண்டுகள் தண்ணீர் காணாத அணைக்கு தற்போது தண்ணீர் வரவுள்ளது. வந்து இந்த நொய்யலாற்றில் வந்து இப்போ ஒரு 3 அணைகள் இருக்குது. ஒரத்துப்பாளையம் அணை, சின்னமுத்தூர் தடுப்பணை, அப்புறம் ஆத்துப்பாளையம் அணை இருக்குது. இந்த 4 அணையில் வந்து ஒரு 20 வருஷமாக தண்ணி தேக்கி வைக்கவே இல்லை. நாங்கள் 2017 ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சோம். அதில் என்ன பண்ணோன்னா, நொய்யலாற்றில் ஒரு 10 இடத்துலேருந்து நாங்கள் வாட்டர் சாம்பிள் எடுத்து அதை வச்சு நாங்கள் வெந்தய விதையை வச்சு அது அதில் வளர்ச்சியை நாங்கள் கண்காணித்தோம். அது பண்ணதில் வந்து மலைக்காலத்தில் எடுத்த நீர் வந்து இருக்கிறதுலே நல்ல ரிசல்ட் கொடுத்ததுனால இதை நாங்கள் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது கண்டுபிடிச்சோம். இதை வந்து நாங்கள் ஒரு தீசிஸாக செஞ்சு எங்களோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு சப்மிட் பண்ணோம். அது அவர் வந்து எங்களோட ப்ராஜெக்ட் அப்ரிஷியேட் பண்ணி இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருந்தார். இதே நாங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் சீஃப் மினிஸ்டர் அப்புறம் ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் அப்புறம் எங்களோட கவர்னருக்கு அமைச்சோம். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு ஒரு ரிப்ளை வந்துச்சு. அவரும் எங்களோட சீஃப் கவர்னரை வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காரு. எல்லா சாயப்பட்டரையுமே 0% டிஸ்சார்ஜ், அதாவது முழு சுத்திகரிப்பை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் இட்டாங்க. அது 2015 எல்லாருமே அதை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மழைக்காலத்தில் வர மழை தண்ணீர் நிறையா வந்து நொய்யலாற்றில் எங்கேயோ தடுக்காமல் எங்கேயுமே விவசாயத்துக்கு பயன்படுத்தாமல் நேராக காவிரியில் போய் கலக்குதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் நாங்கள் எடுத்த ஆய்வில் நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோன்னா, மழைக்காலத்தில் வர சிவப்பு நீர், அதாவது ஒரு நல்லா நீரெல்லாம் அடிச்சுட்டு வரும்போது சிவப்பு கரரில் ஒரு நீர் வரும். அந்த நீரை நாங்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ டிடிஎஸும் பிஹெச்சும் நம்ம வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சோம். இதை தான் நாங்கள் வந்து எங்களோட ப்ராஜெக்ட்லேயும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் போன வருஷம் 2019 நாங்கள் போய் டேமில் பார்த்தப்போ நாங்கள் சொன்னபடியே எல்லாமே நடந்துகிட்ருந்துச்சு. ஸோ இப்போ 20 வருஷமாக தேக்கி வைக்காத நீரை இப்போ தேக்கி வச்சு விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.